எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பொற்கொடி, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து ஒரு 10 வருஷமாகவே நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், மோட்டிவேஷன் கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து லைஃப்பில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணணும், நிறைய சாதிக்கணும், அந்த மாதிரி நிறைய ஆசை வச்சுங்களேன். அப்போ வந்து என்னோடக்கு ஃபேமிலியில் எல்லாருமே வந்து என்னை வந்து சரி பொண்ணு தானே, நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாலாம் அப்படி தான் பேசுவாங்க. அதனால் எனக்கு வந்து நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப ஜாஸ்தி, கோல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்காகவே நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ் போயிட்டு நிறையவே போயிருக்கேன். அடிக்கடி போய் அங்கே போய் போய் என்னன்னாக்கா நிறைய ஆட்டோசேஷன் சொல்கிறது, தியானம் பண்ணுறது, காலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி ஆட்டோசேஷன் சொல்கிறது, இதையவே வேலையாக நிறைய வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி நானும் என்னுடைய நான் கம்பெனி வச்சுருக்கேன், இந்த பாரம்பரிய உணவுலாம் செஞ்சு 8 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குன்னா அதுவும் போயிட்டுருக்கு. என் பையனும் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு கொஞ்சம் காது கேட்காது, அவரையும் வந்து நான் வந்து படிப்பு வரைக்கும் மேலே கொண்டு வரணும், அந்த சேலஞ்சஸ்ஸு. அது கூட வந்து என்னை பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், என்னுடைய செல்ஃபு தான் எனக்கு ரொம்ப அதிகமாக கண்ணுக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கிளாஸ் போய் அதெல்லாம் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்குள்ளே என்ன என்ன செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் பிட்டி, என்னை பற்றியே அதிகமாக, நான் எவ்வளோ போனாலும் நான் திருந்த மாட்டேறேன், எத்தனை கிளாஸ் போனாலும் எனக்கு இந்த இதே மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ நான் எங்கே தான் போவோம், நான் என்ன இப்படியே தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னை பற்றினா ஒரு நெகட்டிவ் தாட் வந்து மழை மாதிரி பெருசாக இருந்தது. சுற்றி ஆக்ஷன் பார்த்து ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ என் ஆஃபீஸு எல்லாமே வந்து நியூட்ரலாக போகுது, தவிர டவுனில் போகல, நியூட்ரலாக போகுது. ஆனால் என்னை பற்றினா ஒரு தப்பான அபிப்பிராயம் மழை மாதிரி பெருசாகிட்டே போகுது. அப்போ வந்து நான் இப்போ எனக்கு வந்து கார் ஓட்டணும் எல்லாம் ரொம்ப ஆசை, ஆனால் அந்த செல்ஃப் பயத்தினாலே வந்து செல்ஃப் பயம் கூட கிடையாது, என்னை நான் திட்டிப்பேன் அதிகமாக, நான் எதுக்கும் லாய்க்கல, எத்தனை கிளாஸ் போனாலும் இவ்வளோ செலவு பண்ணுறேன், நான் ஒன்றுமே பண்ணிக்கலன்ற ஒரு செல்ஃப் இந்த கில்ட்டு தான் அதிகமாக ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அப்போ என்ன பண்ணுவேன் நான், அரை நாள்னாக்கா பாதி நாள் வந்து வேலையெல்லாம் கிடக்குறேன், எல்லாத்தையும் பிளான் போட்டு எல்லாம் முடிப்பேன், பாதி என்னை பற்றி கில்ட் ஆவேன். இதே தான் ஒரு சைக்கிளாகவே போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு 3 மந்த் பிஃபோராக வந்து நான் இந்த சாரோடைய அந்த தாட் திங்கிங்கை பற்றி நான் ஒரு ஆடியோ தான் உனக்கு கேட்டேன், கேட்டுட்டு அப்போ அது தான் முடிவு பண்ண, ஓகே நான் வந்து தாட்டு அதை எடுத்து நானே ரொம்ப விரிவாக படம் பார்க்குறேன், தாட் எடுத்து ரொம்ப ப்ரீஃபாக பார்த்து அதனாலே வந்து நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் ஒன்றுமே பண்ணாமே போயிருக்கேன். அப்புறம் தான் முடிவு பண்ண, இனிமேல் தாட் அப்படியே விட்டுடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையாலுமே வந்து நான் கார் எடுக்கவே ஆரம்பித்தேன். அது வரைக்கும் கார் தொட்டாலுமே ஒரு பயம் வரும். அன்றைக்கி நான் பண்ண கார் எடுக்கும்போது ஓகே நான் இந்த தாட்லாம் விட்டுட்டேன், நான் இப்போ கார் மட்டும்தான் ஓட்டுறேன், அதில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது அதை மட்டும் பார்க்குறேன்றதை பார்த்து அதை பார்க்கும்போது நான் நிதானமாக கார் ஓட்ட ஆரம்பித்தேன். அது எப்போன்னா சாரோடைய இந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் தான், இந்த தாட் திங்கிங் அது கட் பண்ணோடனே இது எனக்கு ஆக்ஷன் வந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்கும்போது எனக்கு ஆனால் உள்ளே வந்து இங்கே வந்து தான் புரிஞ்சுது, அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லணும். சார் சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, இந்த ஆழ் மனசில் இருக்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஒரு பிரவாகம் மாதிரி அதுவாக ரோல் பண்ணி போயிடும், அதான் நேச்சருன்றது இங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினச்சிப்பேன் நான் மட்டும் தான் கோவப்படுறேன், எனக்கு மட்டும் தான் போகாமல் இருக்குது, நான் மட்டும் தான் வந்து கில்ட் ஆகிறேன், மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு நேச்சருன்றது நான் இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவங்க சொல்ல சொல்ல நான் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து அதுமான இப்போ என் மைண்டில் எப்படி இதுனாக்கா அதுமான ஒரு பால்ஸ் மாதிரி ரோல் ஆகி போயிட்டே இருக்குது, நான் கண்டுக்க தேவையில்ல, நான் வெளியில் மட்டும் வேலை பார்த்தா போதும், உள்ளே அதுமான போகிறது போகணும்னு பார்க்கும்போது அது மறைஞ்சு போகிறதையும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதில் வந்து இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பெரிய தெளிவாக இருக்குது, நான் இனிமேட்டு வந்து உள்ளே அதை எதுவுமே கண்டுக்க தேவையில்லை, உள்ள வேலையே இல்லை, வெளியில் மட்டும் நான் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்து கரெக்டாக பண்ணால் போதும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி மலை தேடி சேலத்துக்கு அடிக்கடி வருவோம், வந்து ஹோட்டலில் தங்கிட்டு போவோம். அப்போ வந்து இந்த மலைக்காகவே வரும் வச்சுங்களேன், மலையில் வந்து போவோம். இப்போ இங்கே வந்து அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நவீன், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாட்டு அதிகாரியாக ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரைனிங் மோட்டிவேஷன் எல்லாம் போய் எங்கே போய் என்ன தேடினாலும் எல்லா இடத்துலையும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, என்னன்னு பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், அதை சரி பண்ண பாருங்கள் தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸாக இருந்தாலும் கட்டிட்டு போயிட்டு ஸ்டே பண்ணி எல்லாம் பார்த்ததில் கடைசியில் ஒன்றுமே வந்து அங்கே வந்து கிளியராக இல்லை. என்னன்னு பாருங்கள், விட்றாதீங்க, தேடுங்க, மனசை போட்டு கேளுங்கன்ற மாதிரி தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருந்தாங்க.
ஒரு காலத்துக்கு அப்புறம் நிறைய விஷயம் தெரிய வந்து இந்த கிளாஸை பற்றி தெரிய வந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குவாலிட்டியாக ஹை வேல்யூ உள்ள ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்.